Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In this video, we will talk about BDO office in the new permanent government job. In this notification, you will have vacancies in the new job. In the qualifications, you will have to pass the 10th, 12th degree diploma, ITA, and you will have to apply for the application. முக்கியமா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, எந்த ஒரு ஃபீஸஸுமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தமிழகம் முழுக்க வெளிவரும் அனைத்து வேலைவாய்ப்பு தகவல்களும் உங்கள் மொபைலுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கணும். இங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் நீங்கள் சைன் பண்ணணும். அடுத்து இங்கே அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ, உங்களுடைய பெயர், உங்கள் தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய ஜெண்டர் பற்றின டீட்டெயில்ஸ், அடுத்து என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அந்த போஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ், நீங்கள் மேரிடா அன்மேரிடா, அட்ரஸ் ப்ரூஃப், அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ், கல்வி தகுதி, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அதை எல்லாமே நீங்கள் டிக் பண்ணணும். அதையுமே பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இடம் நாள் ஃபில் பண்ணி இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்டல் கவரில் 30 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டி அதில் உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதி அந்த போஸ்டல் கவருமே அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். ஸோ அதையுமே இங்கே டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு, ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முதல் தளம், மயிலாடுதுறை 609001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு மே 12ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணுற உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று, அடுத்து கல்வி சான்றிதழ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதையுமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மயிலாடுதுறை மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 13 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வாரியாக வேகன்சிஸ் பிரேக்கப் பண்ணி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அதோட சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2023 அந்த டேட் படி நீங்கள் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 18-32 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி இவங்கெல்லாம் 18-34 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், எஸ்சி எஸ்டி எல்லாம் 18-37 வயதுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சாலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் 15,700 to 50,000 வரைக்கும் மேக்ஸிமம் சாலரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்ஸஸுமே இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேசிஸ் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து பின்னாடி உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.